இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் அனைத்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இடைத்தரகர்களாக மாவாதிகள் இந்த இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்
சொன்னார். போதை காலத்தால் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னார். அவன் தனி மனிதனாக ஒரு மனிதன் இருக்கிறான், போதைக்கு அறிவிப்பட்டான், அவன் அழிவிடுவான், அதனால் அவனுடைய குடும்பம் அழிவு. அதுபோல தனி மனிதன் அழிக்கக்கூடிய போதை காலச்சாரம், ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நுகர்வு கலாச்சாரம். நுகர்வு கலாச்சாரம் என்பது முதலாளித்துவ அரசு நம் மீது விதிக்கப்பட்ட கருத்தியல். எப்படி என்று சொன்னார், ஒரு மனிதனுக்கு ஆடை தேவை, உணவு இருப்பிடம் உடை தேவை, இது மனிதனுடைய தேவை. ஆனால் இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், இயற்கையில் இருந்து நாம் பாதுகாக்க நமக்கு சிறப்பு தேவை, திருவிக காலையை திருவிழப்படுவதற்கு சிறப்பு தேவை. ஆனால் போதிக்கிற சட்டை சிவப்பாக இருந்தால் போதிக்கின்ற செருப்பு சூ சிறப்பாக இருக்க வேண்டும். கலர்கலாக சட்டை போடுவதெல்லாம் கலர்கலாக சூ போடும் பழக்கம், இதுதான் நுகர்வு கலாச்சாரம். இப்படி ஒரு மனிதனுக்கு தேவையை தாண்டி அவன் அளவிற்காகவும் ஒரு நுகர்வு கலாச்சாரமாக மாறி அதிகமாக பயன்படுத்துகின்ற காரணத்தினால் பொருள்களை உற்பத்தி அதிகமாக செய்ய வேண்டியிருக்கின்றது. ஒரு செருப்பினால் ஏற்படக்கூடிய கழிவு இந்த பூமியில ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து பேராபத்து. செருப்பு நமக்கு அவசியம், தேவையான அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அளவுக்கு மீறி நாம் அதை செயல்படுத்துகின்ற பொழுது, தேவை அதிகமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இப்படித்தான் நீங்கள் சிந்தியுங்கள், இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாம் மக்களிடம் பரப்பரை செய்யுங்கள்.